நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே எல்லாம் பின்னோக்கி போகிறதை போல இருக்கும். நாம் முன்னோக்கி ஓட வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருப்போம். ஆனால் சில காரியங்கள், சில நபர்கள், சில பணிகள், சில வேலைகள், சில சூழ்நிலைகள் நம்மை விட்டு அகன்று போகக்கூடியதாய், வெட்டுண்டு போகக்கூடியதாய் இருக்கிறதை பார்க்கும்பொழுது, என்ன ஆண்டவரே, நான் முன்னோக்கி போகணும்னு நான் நினைக்கிறேன், முன்னேறி போக வேண்டும் என்று நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் எல்லாம் வெட்டிகிட்டே இருக்கீங்களே அப்படின்னு. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இந்த கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாத, அவன் வெட்ட வெட்ட வளருவான். அப்போது ஆண்டவர் சில நேரங்களிலே நம்மை வெட்டுகிறார், சில நேரங்களிலே மக்களை வெட்ட விடுகிறார். அதாவது அழகாய் ஒரு உருவகம் படுத்தி சொல்லக்கூடிய ஒரு வசனம் யோவான் 15:1 நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். திராட்சை தோட்டத்துக்காரர், ஆதியிலே ஏதேன் தோட்டத்தின் திராட்சை தோட்டக்காரராக இருந்தவர், அவர் ஒரு தோட்டக்காரர், அவருக்கு தெரியும். நாம் வீட்டில் ஒரு செடி வளர்க்குறோன்னா அந்த செடியை வளர்க்கும் போது அது அப்படியே தண்ணீர் ஊற்றி அப்படியே தானாக வளர்வதில்லை, சில நேரங்களில் வெட்டுவோம். இட்ஸ் கால்ட் ப்ரூனிங் இன் கார்டனிங் டேர்ம்ஸ். அப்போ ப்ரூன் பண்ணும்போது அப்படி வெட்டு வெட்ட அது அழகாக புதுசாக துளிர் விட்டு வரும். சில வாழ்க்கையில் சில காரியங்களை நாம் வெட்டும் பொழுது தான். 2 பார்க்கும்பொழுது, எண்ணில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகள் கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று வசனம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அப்போ வெட்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அது ஆண்டவர் சுத்திகரிக்கிறார், வெட்டுவதை அவர் அனுமதித்திருக்கிறார் என்றால் அதை சுத்தம், நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சுத்தம் பண்ணி கொண்டிருக்கின்றார் என்ற அர்த்தம். அதை வெட்டுண்டு போனதை குறித்து நாம் அழுது கொண்டிருந்தால் அது சரியாக இருக்காது, அது தகாததாக இருக்கும். ஏனென்றால் ஆண்டவர் நாம் வளரும்படியாக சிலரை வெட்டுண்டு போக செய்கிறார். சில சூழ்நிலைகள், சில வேலைகள், சில காரியங்களை ஆண்டவர் தள்ளி வைக்கின்றார். அப்போ ஆண்டவர் இன்னொன்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் என்ன என்று பார்க்கும்போது, அதே அதிகாரத்தில் 5 நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த காலையிலே சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? அபாய்டின் மீ, என்னிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அவருடைய வார்த்தையிலே, அவருடைய வழியிலே, அவர் காட்டுகின்ற வழியிலே, அவர் வெட்டப்படும் போது அதை எடுத்து நான் ஒட்டிக்கிட்டேன்னா வேஸ்ட்டு. சிலர் போகும்போது பாய் பாய், அவங்களுடைய பயணம் நம்முடைய வாழ்க்கையிலே அவ்வளவுதான், அவங்க போனாங்கன்னா போயிட்டே இருக்கட்டும், மற்ற காரியங்களை ஆண்டவர் கொண்டு வருவார். சில வேலைகள் போய்விட்டதா, பாய் பாய் என்று சொல்லிட்டு அவங்க நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய கிரியை முடிந்து விட்டது, இனிமேல் அவர்கள் கனித்தராதவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி இனி கனித்தரக்கூடியதை ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது, கனி, அதிக கனி, மிகுந்த கனி, இந்த 3 காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். இன்றைக்கு நாம் கனித்தரக்கூடிய மக்களாக இருப்போமே, ஆனால் ஆண்டவர் அதிக கனி தரும்படியாக வெட்டுகிறார். மிகுந்த கனி கொடுக்க வேண்டும் என்றால் நாம் அவரிலே நிலைத்திருந்து நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களாலே எல்லாம் கூடும், ஆனால் நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தூங்குவோம். குட் மார்னிங்.